ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஸ்மாலான டே இன் மை லைஃப். ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காய போட்டுட்ருக்கேன். இங்கே மோஸ்ட்டாக எல்லாருமே மாடியில் காய போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் போட்டுக்கணும். மிடில் ஈஸ்டில் ரம்ஜான் செலிப்ரேஷன் இருக்கும், ஸோ 1 month ஃபுல்லாகவே ஆஃபீஸ் 9 to 2 தான் இருக்கும். லஞ்ச் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, ஸோ நான் குக் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இங்கே தக்காளியோட சைஸ் எல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு பாதி தக்காளி செய்கிறதே ரொம்ப அதிகம். ஸோ ரிமைனிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டிஷ்க்கு செஞ்சுக்கலாம். இப்போ க்ரீன் சில்லி பூண்டு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். சைட் பை சைடாக சாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்தது, அதையும் போட்டாச்சு. நான் எப்போவுமே 30 minutes செட் பண்ணுவேன் சாக்ஸுக்கெல்லாம். இங்கே அடிக்கடி ஆஃபர்ஸ் நிறைய போடுவாங்க, அப்போ நம்ம இந்த மாதிரி வாஷிங் மிஷினுக்கு போடக்கூடிய லிக்விட்ஸு, வெசல் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாம் ஆஃபரில் வாங்கிட்டால் நம்ம ரொம்பவே மணி சேவ் பண்ணலாம். நாங்கள் இது மாதிரி வாங்கிட்டு ஒரு 3 months யூஸ் பண்ணிப்போம். முக்கியமாக வெசல் வாஷ்க்கு அப்புறம் இந்த மாதிரி அடுக்கிற வேலை யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்காத வேலைனா இது ஒன்று தான். ஆஸ் யூஷுவல் ரைஸை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 1 glass ரைஸ்க்கு 2 glass தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் குழம்புக்கு இந்த ஃபிஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் இதோட நேம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நான் எப்போவுமே ஒரு குருவிக்கு ஃபுட்டு போடுவேன், அது கரெக்டாக இந்த டைம் தான் வந்துடும். அங்கே பாருங்கள், எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றி இறக்கிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் லேப்டாப்பில் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1 hour தூங்கலாம்னு தூங்கி எழுந்திரிச்சிட்டு கிளைமேட் பார்த்தா சூப்பராக இருந்தது. சரி, இந்த டைமில் ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் டின்னருக்கு தோசை ப்ளஸ் அதே மீன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டுட்டோம். எப்பவும் போல் பாதாம் ஊற வச்சாச்சு, மார்னிங் எடுத்து சாப்பிடுவோம். தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆச்சோ அதை நாங்கள் எப்போவுமே எழுதி வைப்போம். எழுதி வச்சு டோட்டலாக மந்த்லி எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்ப்போம். அது மாதிரி இன்னியோடது எழுதிட்டோம். லாஸ்ட்டாக பெட் டைமுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி கண்டிப்பாக பார்ப்போம், பார்க்காம தூங்கவே மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.